திமுக ஆட்சி பொறுப்பேற்று நாளையுடன் ஓராண்டு ஆகிறது. ஓராண்டு ஆட்சி எப்படி இருந்தது என்ற கேள்விக்கு எடப்பாடி பதிலளித்தார். இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. விக்னேஷ் என்ற இளைஞனை காவல்துறை சேர்ந்த காவலர்கள் கொடூரமான முறையிலே தாக்கி அந்த தாக்குதலுக்கு உள்ளாகி அவர் இறந்திருக்கின்றார். இன்றைக்கு நாட்டுடைய முதலமைச்சரே இதை கொலவழக்காக பதிவு செய்யப்படும் என்று அவரே சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு கூட்டு பாலியல் பலாத்காரம் பல இடத்துல நிகழ்ந்திருக்கின்றது. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை, அதனால் போக்சோ சட்டத்தில் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு ரவுடிகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு சுற்றுலா செல்வதைப் போல இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு போதைப்பொருள் சர்வசாதாரணமாக எல்லா பகுதியிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைக்கு டிஜிபி அவர்களே தெரிவித்திருக்கின்றார்கள், ஆப்ரேஷன் கஞ்சா 2.0 என்று தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அண்டை மாநிலத்திலிருந்து அதிக அளவிலே போதைப்பொருள் தமிழகத்திலே கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமில்லாத போதை மாத்திரை மூலமாகவும் விற்பனை செய்யப்படுவதாக பத்திரிகை ஊடக செய்தி தெரிவிக்கின்றன. ஆக இந்த ஓராண்டு காலத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டது. ஊழல் இல்லாத துறைகளே இல்லை. ஆக இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அரசு ஒரு திறமையற்ற அரசு என்பதை நிறுவனமாகிக்கு இந்த ஓராண்டு காலத்திலே இதில் என்ன தேவை? அவருடைய வளாகத்துக்குள்ள பட்டின பிரவேச நிகழ்ச்சி நடைபெறுது, பொதுவான இடத்துல இல்லை. இது தடை செய்வதற்கு இன்றைக்கு ஆர்டிகல் 25-26 மாநில அரசுக்கு தடை செய்வதற்கு எந்த அதிகாரம் இல்லை என்பது சட்டம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஆதீன எல்லைக்குள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் எப்படி சட்ட விதிமீறல்கள் மீறப்படும்? இது எல்லா மதத்திலும் நடக்கின்ற சம்பவங்கள். எல்லா மதத்தின் அடிப்படையில் அங்கே சம்பிரதாயத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. இன்றைய ஓராண்டு 2 ஆண்டுகளில் 500 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால்புரட்சியின் காரணமாக இந்த பட்டின பிரவேச நிகழ்ச்சியை தடை செய்தது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமில்லை, நீங்கள் மனிதன் இது கட்டாயப்படுத்தலாம் தூக்கவில்லை. இது அவர்கள் அவருடைய விருப்பப்பட்டு மாதா குரு சொல்வார்களே, அவர் பக்தியோடு அவர்கள் அதை எடுத்து செல்கின்றார்கள். அது மட்டும் இந்த ஓராண்டு காலத்தில் கடுமையான விலைவாசி உயர்ந்திருக்குது. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த உடனே 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பு எதுவுமே நிறைவேற்றப்படல. 2-1 மட்டும் நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் அவர் சொல்வது 70% கோரிக்கையில் நிறைவேற்றப்பட்டதான ஒரு தவறான பொய்யான செய்தியை இன்றைக்கி விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு விளம்பரம் தான் முக்கியம். எப்போ பார்த்தாலும் உங்கள் ஊடகமும் பத்திரிகையும் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது, விளம்பரப்படுத்திட்டு இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் மனசாட்சி கூட சொல்லுங்கள், இந்த ஓராண்டு காலத்தில் என்ன கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா மறைவுக்கு பிறகு 4 வருஷம் 2 மாதம் அம்மாவுடைய அரசு நடைபெற்றது. எவ்வளவு திட்டங்களை நான் நிறைவேற்றிருக்கிறோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம், எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டாந்தோம், அதோட 6 சட்டக்கல்லூரியை கொண்டாந்தோம், அதோட மட்டும் இல்லாமல் கால்நடை பூங்கா கொண்டு வந்தோம், குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா மறைவுக்கு பிறகு சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தார் சாலை அதிகமுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்ற ஒரு நிலையை எட்டினோம். எந்த மாநிலத்தில் உள்கட்டமைப்பு சிறப்பாக இருக்குதோ அந்த மாநிலத்திலாம் தொழில் துவங்க வருவாங்க. அதிகமான தொழிற்சாலை துவங்குவதற்கு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டார் மாநாட்டை 2015 நடத்தினாங்க. அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 2019 நடத்தினோம். இதனால் தொழில் முதலீட்டை ஈர்த்த மாநிலம் தமிழ்நாடு. அதை நடத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதனால் லட்சக்கணக்கான ஒரு வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம். தமிழ்நாடு பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாவே மின்வெட்டு வந்துடும். 2006-2011 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 2006 அம்மாவுடைய ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது உபரி மின்சாரம் இருந்தது. அம்மா ஆட்சி காலத்தில் உபரி மின்சாரம் இருந்தது.
2000 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. 2006 2012 கடுமையான மின்வெட்டு. இப்பொழுதும் 10 ஆண்டு காலம் இதே புரட்சித் தலைவி அம்மாவர்கள் ஆட்சி பொறுப்பு வகிக்கின்ற பொழுது 3 ஆண்டுகளில் தடையில்லா மின்சாரம் வழங்கினாங்க. அதே போல் 3 ஆண்டுகளில் தடையில்லா மின்சாரம் கொடுத்தோம். இதனால் புதிய புதிய தொழிற்சாலைகள் வந்தது, விவசாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்தோம், முழுமையாக கொடுத்தோம். அதே போல் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு மின்வெட்டு இல்லாத மாநிலமாக பார்த்து கொண்டோம். ஆனால் இன்றைய தினம் கடுமையான மின்வெட்டு நிலவி கொண்டிருக்கின்றது, அனைவருக்குமே தெரியும். ஆகவே இந்த ஓராண்டுகளை இந்த அரசு திறமையற்ற அரசு என்பது எல்லா துறையின் வாயிலாக தெள்ள தெளிவாக தெரிகிறது.